ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களைக் கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீகச் செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். சார், ராஜயோக குலதெய்வ விளக்கோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன சார்? இந்த ராஜயோக குலதெய்வ விளக்கில் ஒன்று ரெண்டில் நூற்றுக்கணக்கான சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த குலதெய்வ விளக்கில் கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்ட குறியீடுகள் நிறைய இருந்துகிட்டு இருக்குது. அந்த அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ராஜயோக குலதெய்வ விளக்க தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். ஒருவருக்கு மன கஷ்டமாக இருந்தாலும், பண கஷ்டமாக இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும் அத்துணை கஷ்டங்களையும் அடியோடு தகர்த்தெறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏறு முகம் காணணும் அப்படின்னா இந்த ஏழு முக விளக்கேற்றி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமான ஏற்றங்களையும் ஏறு முகமான வாழ்க்கையையும் அடைய முடியும். வணக்கம், என்னுடைய பேர் சந்தியா. 10 இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. கடந்த 1.5 வருஷமாக படு தோல்வி, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், நஷ்டம், கடன், ஃபேமிலியில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, ரிலேட்டிவ்ஸில் பிரச்சனை. அந்த கோயில் போயாச்சு, இந்த கோயில் போயாச்சு, இந்த பரிகாரம், அந்த பரிகாரம் சொல்கிறதெல்லாம் பண்ணியாச்சு, எதுவுமே நடக்கலையேன்னு கவலையாக உட்காந்துருக்கும் போது தான் ராஜயோகம் டாக்டர் ராம் சாரோட ப்ரோக்ராம் டிவியில் பார்த்தேன். அவர் பேச பேச என்னுடைய பிரச்சனைக்கு ஏதோ தீர்வு சொல்கிற மாதிரியே இருந்தது. உடனே அவர் கால் பண்ணி என் பிரச்சனையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அவர் கேட்ட முதல் கேள்வி, குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்களா, நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்களா? அப்போ தான் நான் உணர்ந்தேன், என்னென்னமோ பண்ணோமே, இதை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவருடைய அட்வைஸ் படி ராஜயோக குலதெய்வ விளக்கு வழிபாடு ஒரு மண்டலத்துக்கு 7 வாரங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயம் வந்து பலனிடுவீங்கன்னு சொன்னார். அதுபடி பண்ண 20 நாள் பூஜை பண்ணி இந்த கயிறை கட்டி 20 டேஸில் எனக்கு பணம் வர வேண்டியதெல்லாம் திரும்ப வந்து என் கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ தன்னம்பிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதனால் நீங்களும் ராஜயோகம் டாக்டர் ராம் சாரை தொடர்பு கொண்டு இந்த குலதெய்வ விளக்கு வழிபாடு எப்படின்னு கேட்டு அதை நீங்கள் வாங்கி பூஜை பண்ணி பலன் அடைவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் என்ன உதாரணமாக பார்க்குறீங்க, 20 நாளில் எனக்கு வித்தியாசம் தெரியுது, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியல. வாங்குங்க, பலன் அடையுங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா?
வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களிடம் ஜாதகம், கைரேகை, பிரசன்ன முறைப்படி உங்களின் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ள முன்பதிவிற்கு 9944331377, 9952291111118 உங்களுடைய பொதுவான சந்தேகங்களுக்கு ராஜயோகம் டிவியை தொடர்ந்து பாருங்க. கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை, நல்லாசை பெருகும் நவமி பூஜை, ஆன்றோர் ஆசை தரும் அம்மாவாசை பூஜை, பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை, பிணிகளை வெல்லும் பிரதமை பூஜை, சலனம் போக்கும் சந்திராஷ்டம பூஜை, பிரச்சனை தீர்க்கும் அர்ச்சனை பூஜை, பீடைகள் அகற்றும் பிரதோஷ பூஜை, சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை, சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை, ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை, சத்ருகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை, பித்ருக்கள் தோஷம் நீக்கும் பிரதான பூஜை, கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை, கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை, துன்பங்களை போக்கும் துவிதியை பூஜை, வம்பு வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை, பஞ்சபூதம் பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை, பதினாறு செல்வம் தரும் பணதேவதை பூஜை, அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை, அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதியோக பூஜை, நாள் முழுதும் நன்மை தரும் நவதேவதா பூஜை, நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கும் நட்சத்திர பூஜை, வியாபார வெற்றி தரும் தனதானியம் பூஜை, வீடு வாகன யோகம் தரும் விருட்ச பூஜை, பணவரவை அதிகரிக்கும் தன தேவதா பூஜை, தனவரவை தேடித்தரும் தர்ம தேவதா பூஜை, விதியை விட வலிமையான திதி பூஜை, குபேர சம்பத்து தரும் குலதேவதா பூஜை, ஐஸ்வர்ய யோகம் தரும் அக்ஷய பூஜை, அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அஷ்டலக்ஷ்மி பூஜை, ஆபரண சேர்க்கை தரும் ஸ்வர்ண பூஜை, பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் பிதுர் பூஜை, ராகுகேது தோஷம் நீக்கும் காளி பூஜை, பூர்வ ஜென்மம் பாவம் போக்கும் புஷ்ப பூஜை, புத்திர தோஷம் நீக்கும் சத்துரு பூஜை, செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை, நாக தோஷம் போக்கும் சர்ப பூஜை, ஏறுமுகம் காண ஆறுமுக பூஜை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களிடம் ஜாதகம், கைரேகை, பிரசன்ன முறைப்படி உங்களின் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ள முன்பதிவிற்கு 9944331377, 9952291118 உங்களுடைய பொதுவான சந்தேகங்களுக்கு ராஜயோகம் டிவியை தொடர்ந்து பாருங்க. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் ராஜயோக குலதெய்வ விளக்கு. வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு. வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு. வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த ராஜயோக குலதெய்வ விளக்கு. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களிடம் ஜாதகம், கைரேகை, பிரசன்ன முறைப்படி உங்களின் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ள முன்பதிவிற்கு 9944331377, 9952291118 உங்களுடைய பொதுவான சந்தேகங்களுக்கு
ராஜயோகம் டிவியை தொடர்ந்து பாருங்க. ராஜயோக குலதெய்வ விளக்கோட ஏழு முகங்களுக்கு உண்டான விசேஷ காரணங்கள் என்னென்ன சார்? அதாவது வானவில் வர்ணங்கள் ஏழு, கடை ஏழு, வல்லல்கள் ஏழு, சப்த ஸ்வரங்கள் ஏழு, சப்த கன்னிகள் ஏழு, இந்த மாதிரி ஏழுக்கு உண்டான விஷயங்களை வந்து எண்ணற்ற விஷயங்களை சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த ராஜயோக குலதெய்வ விளக்கில் வந்து ஏழு முகம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு பரம்பரை அப்படிங்கிறது ஏழு தலைமுறைகளை கொண்டது தான் ஒரு பரம்பரை. அந்த ஏழு தலைமுறை இருக்கக்கூடிய பெரியவங்க, அதாவது உங்களுடைய முன்னோர்கள் வந்து தொடர்ந்து வழிபாடு வச்சுக்கிட்ட அந்த ஏழு தலைமுறையில் உள்ளவங்க எல்லோருமே ஒரே இடத்துல வழிபாடு வச்சுக்கக்கூடிய அற்புதமான இடம் உங்களுடைய குலதெய்வத்து கோயில் மட்டும்தான். அந்த மாதிரி ஏழு தலைமுறைகளாக உங்களுடைய தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி என்று சொல்லக்கூடிய ஏழு தலைமுறைகளாக என்னென்ன வேண்டுதல் வச்சுக்கிட்டாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வம்சம் நல்லா இருக்கிறதுக்காக அவங்க வேண்டியிருப்பாங்க இல்லையா, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களுடைய வம்சாவளியில் இருக்கவங்க பெரியவங்க வேண்டுதல் வச்சுருப்பாங்க. அந்த வேண்டுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பலிக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இன்னைக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்காக நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி கஷ்டம் வருவதற்கு முன்னாடியே உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் ஏழு தலைமுறைகளாக வேண்டுதல் வச்சுட்டாங்க இல்லையா, அந்த ஏழு தலைமுறை அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஏழு முக விளக்காக ராஜயோக குலதெய்வ விளக்கில் வந்து அற்புதமாகவே இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே தீப வழிபாடு பாவங்களை போக்கும், ஆனால் இந்த ராஜயோக குலதெய்வ தீப வழிபாடு உங்களுக்கான சாபங்களையும் போக்கும் அப்படிங்கறதான் அற்புதமான ஆன்மீகமான அடிப்படையான விதி. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களிடம் ஜாதகம், கைரேகை, பிரசன்ன முறைப்படி உங்களின் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ள முன்பதிவிற்கு 9944 3137 9952 9111 8 உங்களுடைய பொதுவான சந்தேகங்களுக்கு ராஜயோகம் டிவியை தொடர்ந்து பாருங்க. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு.